السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والتسليم على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்பு மிகுந்த இந்த ஆண்டினுடைய ரமலானை அடைந்து ஏறத்தாழ 20 நோன்பை நாம் முடித்து கடைசி 10 ஆரம்பிக்கக்கூடிய இடங்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இறை இல்லங்களுக்கு செல்லாமலேயே வீட்டில் அமர்ந்து கொண்டே இந்த லாக்டவுனில் 20 நோன்பை நாம் கடந்திருக்கிறோம் என்றால் உண்மையிலே அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக பாவ மன்னிப்பையும் அதிகமான கருணையும் நாம் வேண்ட கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், நம் விவரம் தெரிந்து நம்முடைய காலத்தில், நம்முடைய மூதாதையருடைய காலத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு மிக மிக மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு நாட்களையும் மாதங்களையும் இவ்வளவு நாட்கள் நாம் கழித்ததாக இல்லை. அதுவும் ரமலானுடைய மாதம் அடைந்தும் கூட இறை இல்லங்களுக்கு செல்லாமலேயே நம்முடைய காலங்கள் கழிந்து விட்டதை நினைத்து எண்ணி பார்க்கிற போது 20 சென்று விட்டதோ, 20 நோன்புகள் கூட நம்மை கடந்து விட்டதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்குத்தான் நம்முடைய நாட்கள் மிக வேகமாக கடந்திருப்பதை நாம் உணர்கிறோம். எனவே இந்த சிறந்த சந்தர்ப்பத்திலே நாளும் ஒரு நபித்தோழர் என்ற தலைப்பை நாம் பார்த்தோம். இன்றைய பொழுது கொஞ்சம் முக்கியமான சில கருத்தாக, அதாவது நாம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ரமலானில் நாம் பிரார்த்தனைகளுடைய நிபந்தனை என்ன, துஆக்களை எப்படி செய்ய வேண்டும், எந்தெந்த நேரத்தில் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படும், எந்த துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படாது என்ற நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். ஏனென்றால் இது முக்கியமான ஒரு தருணம் நெருங்கி கொண்டிருப்பதினால் இந்த நிகழ்வுகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தினால் அருமையாக அது மிக முக்கிய சந்தர்ப்பமாக இருக்கும் என்று சில கருத்துக்கள் நம்மிடம் வந்ததினால் அல்ஹம்துலில்லா அதை முன்னிறுத்தி அல்ஹம்துலில்லா இந்த செய்தியை நாம் எடுத்திருக்கிறோம். ஆக அருமையானவர்களே, அல் அவுகாத்துல்லதி துஜாபு ஃபீஹ தஅவாத், ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள், எந்தெந்த நேரத்திலெல்லாம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியைத்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். மாஹியல் அவுகாத், அது என்ன நேரங்கள் என்பதை நாம் உணர வேண்டும். எந்த நேரத்தில் துவா செய்ய வேண்டும், தெளிவாக ஒன்றை நாம் வழங்கி வைத்திருக்கிறோம். பிரார்த்தனை என்பது ஒரு மனிதனுடைய முஹுல் இபாதா, இபாதத்துடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு மூளை துவா பிரார்த்தனை என்பது. அத்துஆவு ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பதே வணக்கம் என்றுமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முஸ்லீம் தன்னுடைய காரியத்திலே மேன்மை பெற வேண்டுமானால் அவன் மிக முக்கியமாக ரெண்டை செய்ய வேண்டும். ஒன்று, அல்லாஹ்விடத்தில் நாம் நம்முடைய காரியங்களை ஒப்படைத்து பிரார்த்தனை செய்வது மிக முக்கியமான ஒன்று, அவனிடம் பிரார்த்தனை செய்வது. இரண்டு, அந்த பிரார்த்தனை என்ற அந்த இபாதத், அந்த வணக்கம் தானே, அது நிறைவேற்றுவதற்காக எந்த மாதிரியான நேரத்தை நாம் தேர்ந்தெடுப்பது, எந்த காரியத்தை செய்வது. ரெண்டு விஷயம், ஒன்று பிரார்த்தனை செய்வது வெற்றியடைவதற்கு, இன்னொன்று எந்த மாதிரி நேரத்தில் அந்த பிரார்த்தனை செய்தால் அது நமக்கு அங்கீகரிக்கப்படும், ஒப்புக்கொள்ளப்படும் என்கிற அந்த உரிய முறையை, அந்த நேரத்தை, நாம் அந்த ஷரத்தை புரிந்து கொண்டோமேயானால் நிச்சயமாக இந்த அமர்வு சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, முதன் முதலாக நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல் பது பின் பிஸ்ஸனா அலல்லாஹி, முதல்ல இமாம்களுடைய விளக்கங்களை நாம் பார்க்குறோம். பிரார்த்தனை செய்கிற பொழுது ஒரு அடியான் மிக முக்கியமாக, குரானுடைய வசனம் நமக்கு தெரியும், அவன் உங்களுடைய இறை துதுஉ ரப்பக்கும் தல்லர்ரும் வ ஹுஃபியா, அச்சத்தோடும் பணிவோடும் அல்லாஹ்வுடன் நீங்கள் துவா செய்ய வேண்டும். முதல் நிபந்தனையை அல்லாஹ் அதிகமாக பேசுகிறான், நீங்கள் மிக முக்கியமாக உங்களுடைய பிரார்த்தனையில் பணிவு இருக்க வேண்டும், பயம் இருக்க வேண்டும். இது அடிப்படை. அடுத்து, துவாவை நாம் ஆரம்பிக்குகிற பொழுது மிக முக்கியமாக நீங்கள் அந்த பிரார்த்தனையிலே அல்லாஹுவை நீங்கள் புகழ வேண்டும், நாம் புகழ வேண்டும். ஸனாஉ அலல்லாஹி தஆலா, எப்படிப்பட்ட ரஹ்மான், யா ஹன்னான் என்றோ, யா மன்னான், வயாதல் ஜலாலி வல் இக்ராம், வயால் அசீஸ், வயா ரஹ்மான், யா ரஹீம், அந்தல் கஃபார், அந்தல் ஜப்பார், இப்படி இறைவனை பற்றிய, அவனை பற்றிய கண்ணியத்தை, அவனுடைய சிறப்பை நாம் உயர்த்த வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே டக்குன்னு இறைவா அதைத்தான் இதைத்தான் கேட்டக்கூடாதான். துவாவுக்குன்னு சில ஷரத்து இருக்கு, நிபந்தனை இருக்குல்லவா, அந்த நிபந்தனையில் முதல்ல அல் பதவு பி சனா, அவனே ஹம்து, அவனே சனா ரொம்ப புகழணும். அவனை புகழ்ந்து நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல துதிக்க வேண்டும்.
என்னெல்லாம் உங்கள் தமிழில் என்ன வார்த்தைகள் கிடைக்குதோ, இந்த மாதிரி இப்போ சொன்ன மாதிரி யா ஹன்னான் யா மன்னான் யாதல் ஜலால் விளைக்கிறாம் யா பதியு சமாவாதி வல்லாருள், இப்படியான வார்த்தைகளை அல்லாவை புகழ்ந்து அவனுடைய அஸ்மாவு எத்தனை பேர்கள் இருக்குது அதை மாதிரி சொல்லி புகழ வேண்டும். இரண்டு, அஸ்ஸலாத்து அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொம்ப முக்கியம். நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்ன செய்யணும், ஸலவாத்து சொல்லணும், துஆவுக்கு ஸலவாத்து சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹும் சல்லி வஸல்லிம் அலா ரசூலிக்கு சைதினா முஹம்மதின் வஅல ஆலிஹி வஸஹபி அஜ்மாயின், அல்லது அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வஅல ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம், இப்படி ஏதாவது அல்ல ஸலவாத்து நபி, அல்லாஹும் சல்லி அலா முஹம்மத் வஅல ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅல ஆலி இப்ராஹிம், இந்த மாதிரி. ஆக முதலில் அல்லாஹ்வை புகழ வேண்டும், இரண்டு என்னது, நாம் ஸலவாத்து நபி சொல்ல வேண்டும். இதெல்லாம் நம்முடைய நிபந்தனைக்கு உட்பட்ட விஷயமாக இருக்கிறது. இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளாமல் பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கெல்லாம் நிறைய அது ஏற்றுக்கொள்வதற்கு அதனுடைய நேரங்கள் தாமதங்கள் ஆவதற்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம், புரிகிறோம், நல்லா பாதுகாக்கணும். அதனால் கவனமாக அந்த விஷயங்கள் நம்ம இருந்து கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவது ஷரத்துன்னு சொல்கிறாங்க, சுமர் பதாவு ஃபி துஆ வ தலபுல் ஹாஜதி அல் காசத்து பினா, முதல்ல தமக்கு தேவையான துவால நமக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்யணும், தேவைகள் அல்லாட்ட கேட்கணும். தாய்மன் அடுத்து நீங்கள் அல்லாட்ட உங்களுடைய தேவைகளை வந்து அழகிய முறையில் கேட்கலாம். உங்களுடைய தேவைகளை கேட்டுக்கிட்டு அல்லாஹோடு உள்ள இந்த உலகத்துடைய விஷயங்கள், மறுமையுடைய விஷயங்கள், அதே மாதிரி ஒன் நதுஉ மின் துஆ ஸாலிஹீன மிஸ்ல துஆ சையிதுனா இப்ராஹிம் ரபி அலைஹிஸ்ஸலாம் ரபி ஜஅல்னி முகீம ஸலாத்து மின் துரியத்தி ரப்பனா வ தக்கபல் துஆ, இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ மாதிரி நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இம்மை மறுமை வாழ்வைக்கு, அடுத்து நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு, நம்முடைய இறந்து போன நம்முடைய பெற்றோர்களுக்கு, இப்படி பிரார்த்தனைகளை அழகாக ஒழுங்குபடுத்தணும். எடுத்த எடுப்பிலே வாழ் இல்லாமல் தலை இல்லாமல் தந்திர ரஹ்மானே இதை தந்திர ரஹ்மானேன்னு கேட்குறது கேட்கலாம், ஆனால் அதுக்குன்னு சில ஷரத்து இருக்குது. ரப்ப முதல்ல புகழணும். ஒரு அதிகாரிகிட்ட போய் நின்னாலே, ஒரு ஆட்சியர் ஒரு மாவட்ட கலெக்டரை போய் சந்தித்தாலே, ஐயா உங்களை நீங்கள் ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் இருந்தீங்க, உங்களுடைய அந்த சேலம் டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் நல்லா கவனித்தோம், உங்களுடைய அந்த அதிகாரம் வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு, உங்களுடைய அந்த டைமிங் வந்து ரொம்ப நாங்கள் மக்கள் பார்த்தோம், அப்படி ஒரு ஒரு திடீர்னு ஒரு எஸ்பி வர்றாரா ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் வருகிறாரா உடனே மக்கள் நினைச்சுவாங்க, அவரை முதல்ல போய் சந்திக்க போவாங்க. அது ஒரு 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 சந்திக்க போகணும், ஒரு முறை சந்திக்க போகிறதுங்கிறது ஒரு முறையாக போய் சந்திச்சு, ஐயா நீங்கள் ஏற்கனவே கோயம்புத்தூரில் வேலை செய்யும் போது நல்லபடியாக வேலை செஞ்சீங்க, இப்போ எங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு மனுவை கொடுக்கறது, ஒரு முக்கிய சந்திக்கும் போது ஒரு மனுவை கையில் கொண்டு போய் கொடுத்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு மாதிரி ஏதாவது கொடுக்கறது, எவ்வளோ இத்தியாதிகள், எவ்வளோ வேலை பார்க்குறான் மனுஷன். ஒரு காரியம் நிறைவேறுனா என்னலாமோ, ஐயா நீங்கள் உங்களை மாதிரி சொல்லுங்கள், உங்களுடைய பிரீடு ரொம்ப சரியான பிரீடுன்னு தூக்கு தூக்கும் தூக்குறான். அடியார்களுக்கு சில காரியம் நடக்கிறதுக்கு அவ்வளோ வேலை பார்க்குறான். ரப்புட்ட துவா கேட்கும்போது டக்கு டக்குன்னு அவசரப்படுறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க அவசரப்படுகிற துவா நினைச்சப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. ரொம்ப முக்கியமான விஷயம், துவா வந்து ஒரு அடியாக வந்து அவசரப்படக்கூடாது, நிதானமாக அமைதியாக அல்லாவோடு கேட்குறீங்க, அழகாக அமர்ந்து தவால் ரொம்ப பணியாக பணிவாக ரொம்ப இறையச்சத்தோட அழுது கண்களில் கண்ணீரோட அவனிடம் வேண்டி விரும்ப வேண்டும். அவன்கிட்ட தான் கேட்க போகிறோம், அவனை தவிர யாரும் நமக்கு தரப்போகிறது இல்லை. அவன்கிட்ட நீங்கள் வலியுறுத்தியே கேட்கலாம், தப்பில்லை, அந்த வலியுறுத்தி கேட்பதற்கு தகுதியானவன் அவன், அதில் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அழகாக கேளுங்க, எடுத்து எடுப்பில் டக்கு டக்குன்னு கேட்டுட்டு போகாமல் அதுக்குன்னு சில முறைகளை சில ஷரத்துக்களை கேளுங்க அப்படிங்கிறதெல்லாம் இஸ்லாம் என்ன செய்கிறது, நமக்கு ஒரு பாடமாக கற்றுத்தருகிறது. ஹைர், இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அடுத்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒப்பதா நஃப்ரகமின் தொலைபி ஆஜத்தினா, அதே மாதிரி நம்முடைய தேவைகள்லாம் முடிஞ்சு துவாவில் கேட்டு முடிகிறதா இருந்தாலும் எஜிபு அன் நஹ்திம அயலன் பி சொலாத்தி அலா ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முடிக்கும் போது என்ன செய்யணுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்து சொல்லணுமா, துவாவை முடிக்கிற நேரமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலவாத்து சொல்லணும். கடைசி அல்லாஹ் என்ன செய்யணும், புகழ்றது. அடுத்து புகழ்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நிறைய துவாக்கள் கேட்டிருப்பீங்க, வாஹர் தவான் அலஹம்துல்லா அலஹம்துல்லா ரபுல் ஆலமீன் அப்படின்லாம் கேட்டிருக்கோமா இல்லையா, கடைசியில் முடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ ஆரம்பத்தில் அல்லாஹ்வை புகழணும், சலவாத்து சொல்லணும், நம்முடைய தேவைகள் இம்மை மறுமை வாழ்வைக்கு கேட்கணும், பிள்ளைகளுக்கு கேட்கணும், மறுமை வாழ்க்கை கேட்கணும். அடுத்து முடிக்கும் போதும் ரசூலுல்லாஹ்க்கு சலவாத்து சொல்லணும், முடிக்கும் போதும் யாரை புகழணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழில் கூட நீங்கள் தமிழில் கேட்க தெரிஞ்சாலும் சரி, எதனாலும் சரி, அரபியில் கேட்க தெரிஞ்சாலும் சரி, அல்லாஹ்வை புகழ்ந்து முடிக்கணும். இதுதான் துவாவுடைய ஒழுங்கு, இதுதான் துவாவுடைய ஒழுங்கு என்று ஒரு சில வரமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நம்ம ஹதீஸ் கிதாபுகளில் இமாம்களுடைய அறிவிப்புகளை நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான ஷர்த்து, சாரி, துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் என்ன, அல் அவுகாத் அல்லத்தி துஜாபு ஃபீஹத் தாவாத், எந்த நேரத்தில் துவா கேட்டால் ஒப்புக்கொள்ளப்படும் அந்த நேரங்கள் என்ன, ஒன்று ஒன்றா பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு லைலத்துல் கத்ர், அதுலேருந்து எடுத்துக்கிறோம், முக்கியமான நாள்,
ரமலானுடைய கடைசி பத்தில் ஒற்றைப்படை இரவில் எதை தேடிக் கொள்ளுங்கள்? லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள். பள்ளிவாசல் இஅத்திகா பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இடங்கள்ல இல்ல. ரொம்ப சிரமமான கண்களில் கண்ணீரோட நிறைய மக்கள் இருக்காங்க. நிச்சயமா அந்த ஆண்டுல நம்ம இஅத்திகா எப்பவும் இருக்கிற ஆண்டு. எப்பவும் ரமலான்ல இஅத்திகா பெறுகிற மக்கள் சிலர்கள் உள்நாட்டுல இருப்பாங்க. சிலவங்க வெளிநாடுகள்ல அல்லாஹ்வுடைய இல்லமான பைத்துல்லா காபத்துல்லாக்கு சென்று கடைசி பத்து நிறைவேற்ற நியத்தில் இருப்பாங்க. இப்படி பலவிதமான நியத்துகள், ஆவல்கள், கண்ணீர்கள் எல்லாம் கலந்து இந்த இஅத்திகாவும் நம்மளை விட்டு கடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு சில சூழல் ஆகிவிட்டது என்பதை நம்ம உணர்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். இத்தகைய கடுமையான இந்த சோதனையான இந்த மாதிரியான ரமலான் நம்மிடமிருந்து வருவதை விட்டு அல்லாஹ்வுடன் என்ன செய்யணும்? அதிகமாக பாவமன்னிப்பு தேடணும், அதிகமாக அல்லாஹ்வுடைய இஸ்திக்ஃபார் கேட்கணும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது, அது மாற்றுக்கருத்து இல்லை. எனவே வீட்டில் நீங்கள் அமர்ந்திருக்கிற போது இஅத்திகா இருக்கலாமான்னு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. வீட்டில் இஅத்திகா இருப்பதற்கு உள்ள சிறப்பு கிடையாது, பள்ளியில் தான் இஅத்திகா இருக்கணும். ஒரு சில சூழல் சிரமமாக இருக்கிறதுனால வீட்டில் நம்ம இருக்கிறோம், அதனால் வீட்டில் இஅத்திகா இருக்க முடியாது. ஆனால் என்ன செய்யலாம்? அந்த பிந்திய பத்தக்களை அதிகமான இஸ்திக்ஃபார் செய்வது, துஆக்கள் செய்வது, அதிகமான பிரார்த்தனை கேட்பது. முக்கியமான நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படை இரவுகளில், அல்லாஹும்ம இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்காங்க, அல்லாஹும்ம இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவன், நீ மன்னிப்பை விரும்புபவன், எனவே என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, என்னை நீ மன்னிப்பாயாக அப்படிங்கிற அந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ இந்த லைலத்துல் கத்ரில் ஓத வேண்டிய முதல் துவா இது, ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் விஷயம் என்னது, நம்ம எடுத்துக்கொள்ள முதல் பாயிண்டு, லைலத்துல் கத்ரில் கேட்கப்படக்கூடிய துவா என்ன செய்யப்படும்? உடனே கபூலாகும். அதனால் மறக்காமல் அல்லாஹும்ம இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃப ஃபஅஃபுன் என்பதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம், வீட்டில் இருக்கும் போதெல்லாம், எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அந்த நேரங்களெல்லாம் முடியுமான அளவுக்கு இந்த துவாவை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும். எனவே லைலத்துல் கத்ர் என்ற தனிப்பட்ட அந்த துவா கேட்டுவிட்டால் அந்த துவாவெல்லாம் கபூல் செய்கிறான். இது முதல் விஷயம், துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் லைலத்துல் கத்ர். இரண்டு, அத்துஆவு ஃபி ஜௌஃபி லைல், இரவினுடைய ஒரு பகுதி, அதாவது இரவில் மூன்றில் ஒரு பகுதியாக வைக்கிறீங்க. நடு இரவுன்னு சொல்லுவாங்க, ஜௌஃபி லைல்னா நடு இரவு. அதிலேயும் சில விளக்கம் வேணும்னா மூன்றில் ஒரு பகுதி, இரவினுடைய கடைசி பகுதி என்று சொல்வார்கள். அந்த இரவினுடைய கடைசி பகுதியில் கேட்குற துவா என்ன செய்யப்படும், என்ன செய்யப்படும், ஒப்புக்கொள்ளப்படும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம புரியணும்னா, இப்போ நம்ம எல்லாம் முழிக்கிற நேரம், எல்லாம் முழிச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த நேரத்தில், அதுதான் நம்ம என்ன செய்கிறோம், சஹருங்கிறோம். இதுதான் வக்து சஹர். ஒபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் சஹரில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். சஹருடைய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சூர ஆல் இம்ரான் நமக்கு என்ன செய்கிறான், பதிவு செய்கிறான். பாசத்துக்குரியவர்களே, ரெண்டாவது இடம் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம் எந்த இடம், நடு இரவில் எழுந்து கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் என்ன செய்கிறான், உடனே ஒத்துக்கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறான், கபூல் செய்கிறான். எப்படி, என்ஜிலு ரஹ்மான், அல்லாஹுவே இறங்குகிறான். எங்கே, வானத்திலேருந்து கீழே அடிவானத்துக்கு இறங்குகிறான். மயதுஹுனி ஃபஸ்த ஜீபுலஹு, என்கிட்ட யாரெல்லாம் துவா கேட்குறீங்க கேளுங்க, நான் உடனே அவங்களுக்கு பதில் தர்றேன் அல்லாஹ் கேட்குறான். அதே மாதிரி யாரெல்லாம் என்னிடம் எதுவும் கேட்குறீர்களா, வேறு யாராவது என்கிட்ட என்ன ஏதாவது வேண்டுதல் இருக்கிறதா, கேள்வி இருக்குதா கேளுங்க, நான் உடனே அவங்களுக்கு கொடுக்குறேன், நான் உடனே உங்களுக்கு வழங்குகிறேன். கேட்பவர் கேட்கட்டும், நான் வழங்குகிறேன். துஆ செய்பவர்கள் துஆ செய்யட்டும், நான் பதிலளிக்கிறேன். மையஸ்தஃபிரனி, என்கிட்ட யாராவது இஸ்திக்ஃபார் செய்கிறீங்களா, ஃபஅஃபிரு லஹு, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், பாவத்தை மன்னிக்கிறேன். அல்லாவே இறங்குறான் பாருங்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், சஹருடைய நேரத்திற்கு பின்பு கூட வீணடிக்கக்கூடிய நேரம் அல்ல. சஹருடைய நேரம் என்பது தஹஜ்ஜுடைய நேரம், அதான் வக்து சஹர், அதான் சலாத்து தஹஜ்ஜத், அதான் கடைசி இரவு. துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு வேறு ஏதாவது தேவையில்லாத பேச்சுக்களை பேசவோ, சாப்பிட்டு முடிச்சிட்டோமே, சில இடங்களில் சஹரை சீக்கிரமே சாப்பிட்றாங்களா இல்லையா, சாப்பிட்டுட்டு ரெண்டரை மூன்றரை மணிக்கெலாம் முடிச்சுட்டு உட்காந்து சுபு பாங் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் பேசுவோமே, அதெல்லாம் அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நிகழ்வு வரவே கூடாது. இஸ்திக்ஃபார் செய்யலாம், துவா செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், நேரங்கள் நமக்கு இருக்குங்கிறதுக்காக வேண்டி நேரத்தை போக்கிடக்கூடாது. அப்போ இது துவா செய்கிற நேரம். அப்படி இல்லை, சஹாரி ஹும் யஸ்தஃபிரூன், அவர்கள் அல்லாஹ்விடம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார்கள் சஹர் நேரத்தில். அப்போ அந்த சஹர் நேரம் தான் இது, இந்த நடு இரவுல் அந்த கேட்குற துவாவில் நீ கேளு, நான் இறங்கி வரேன்னு அல்லாஹ்வே நினைச்சிறான், அடிவானத்துக்கு இறங்கி வருகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படிப்பட்ட துவாவை கேட்பதற்கு தன்னுடைய இரு கையை என்ன செய்கிறான், அப்படி விரிச்சிட்டு அடியாண்ட கேட்குறான், அவன் இறங்கி வர்றான், அல்லாஹ் அக்பர். எனவே நாம் துவாவை உடனே ஒப்புக்கொள்ளப்படுற இடம், ரொம்ப முக்கியமான நேரம். மற்ற எல்லா துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுற நேரத்தில் நம்ம நிறைய ஒரு 15-20 நம்ம அடுக்கி வச்சுருக்கிறோம் இந்த அறிவு, இந்த செய்தியில் எப்பப்பெல்லாம் துவா ஒப்புக்கொள்ளப்படும் அப்படின்ட்டு, இன்ஷால்லா நம்ம அதை பார்ப்போம். ஆனால் ரொம்ப அவசியமான, ரொம்ப தெளிவான ஒரு அழகான நேரம் இந்த நேரம்,
தஹஜ்ஜதுடைய நேரம், அதாவது மக்கள் எல்லாம் ஒன்னா சுனியாமு அப்படிதானே, மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற போது ஒரு கூட்டம் எந்திரிச்சு தொழுது அல்லாஹ்ட இஸ்திக்பார் கேட்கறாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான நேரம், எனவே அது சிறப்புக்குரிய நேரம் என்பது துவா ஒப்புக்கொள்ளப்படுற இடம். சரியா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா 1145 ஹதீஸா இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. முஸ்லீம் என்ற அறிவிப்புலையும் இது வந்து இருக்குது. முஸ்லீமுடைய அறிவிப்புல இன்னும் கொஞ்சம் தெளிவாக வருது. எது வரைக்கும் இந்த நேரம் எது வரைக்கும் இருக்குது துவா ஒப்புக்கொள்ளப்படுற நேரம்? ஹத்த சுப, எது வரைக்கும்? சுபுகு நேரம் வர்ற வரைக்கும் வானவர்கள் அல்லாஹ் இறங்கி வருகிறான். அல்லாஹ் தன்னுடைய இரு கரத்தை நீட்டி அடியாரிடம் இந்த மாதிரி கேள்விகளை கேட்குகிறான், துவா செய் கேளுங்க அப்படிங்கிறத நேரம் வரைக்கும், சுபுடைய நேரம் வரைக்கும் இருப்பதாக ஹதீஸில் பார்க்குறோம். இரண்டாவது விடயம். மூணாவது விடயம், துபுர சலாத்தில் மக்தூபா, ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி கேட்குற துவா என்ன செய்யப்படுமா? ஒப்புக்கொள்ளப்படுமா? இது ஒரு முக்கியமான ஹதீஸ். அபி உமாமா ரலியல்லாஹு அன்ஹு கீல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அபி உமாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, ஐயு துஆயி அஸ்மஉ யா ரசூலல்லாஹ், எந்த நேரத்தில் நான் கேட்குற நான் எந்த துவா வந்து நான் வந்து கேட்கணும், எந்த நேரத்தில் கேட்குறது நான் எந்த நேரத்தில் துவா கேட்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கால ஜௌஃபல் லைலில் அஹீர், இரவனுடைய கடைசி பகுதியில், அதான் சொன்னோம்ல இப்போ தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் கேளு. அடுத்து வ துபுர ஸலாத்தில் மக்தூபாத்தி, ஃபர்லான தொழுகைகள் எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அந்த ஃபர்லான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் துவா கேளுன்னு யார் சொல்கிறா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரவாஹு திருமதி 3499 ஹதீஸா பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸை ஹசனஹு அல் அல்பானி, ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் ஹசன் சஹி ஆக்குறாங்க. ஃபி சஹி திருமதி, சஹி திருமதியில் இது அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் ஹசன் என்ற தரத்தில் கொண்டு வர்றாங்க அந்த ஹதீஸை. ஆக நமக்கு வந்து ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி கேட்குற துவா என்ன செய்யப்படும்? கபூல் ஆக்கப்படும். இப்போ இதில் ஒரு சின்ன கருத்து இருக்குது, தொழுகையை சலாம் கொடுத்ததற்கு முன்பா சலாம் கொடுத்ததற்கு பின்னா அப்படிங்கிற ஒரு சில கேள்வி இமாம்கள் மத்தியில். ஒக்தார ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மமுல்லா ஒத்தில்மீது இப்னு கையும், இமாம் இப்னு தைமியா ரஹ்மமுல்லா அவர்களும் அவருடைய மாணவர் இப்னு கையும் ரஹ்மமுல்லா அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னஹு கபில சலாம், சலாமுக்கு முன்னாடி தான் அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படும். நீங்கள் தொழுகைக்கு சலாம் கொடுக்குறீங்களே, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த துவாவை கேட்குற துவா தான் கபூல் ஆகுங்கிறாங்க. ஷேக் உசைமீன் ரஹ்மமுல்லா அவங்க சில விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னும் சிலர்கள் அதில் வந்து ஒரு கருத்தை சொன்னாலும் சில இமாம்கள் இல்லை ஃபர்தான தொழுகைக்கு பின்னாடி கேட்குற துவாவும் கபூல் ஆகும் அப்படின்னு சில கருத்துக்கள் இருக்குது. ஆக ஃபர்தான தொழுகைக்கு பின்னாடியும் சரி, நீங்கள் அத்தையாத்தில் கேட்குற சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உள்ள துவாவும் சரி தான், அதுவும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் தான். எனவே இந்த ஃபர்தான தொழுகைக்கு பின்னாடி கேட்குற துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் அப்படிங்கிற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், இந்த ஹதீஸ்கள் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே இது வந்து மிக முக்கியமான ஒரு தருணங்கள். இந்த தருணங்களை நம்ம என்ன செய்யணும், நாம் ஞாபகப்படுத்தி துவாக்கள் கேட்டுக்கொள்ளணும். இதெல்லாம் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுற நேரம், அந்த நேரத்தை என்ன செய்யணும் நம்ம கவனம் எடுக்க வேண்டும். அடுத்து பைனல் அதானி ஒல் இக்காமா, நாலாவது இக்காமத்துக்கும் பாங்குக்கும் இடையில் எவ்வளோ நேரம், அதான் ரொம்ப முக்கியமான. பாங்கு சொன்ன உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் சொல்லாது பாங்குக்கு இக்காமத்துக்கு இடையில் கேட்குற துவா என்ன செய்யப்படும், ஒப்புக்கொள்ளப்படும். இது வந்து நாலாவதாக நம்ம பார்க்குறோம். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க பாருங்க, லா யுரத்து துஆவு பைனல் அதானி வல் இகாமதி. திருமதி ரஹ்மமுல்லா இந்த ஹதீஸை வந்து 212 அறிவு பதிவு செய்கிறாங்க. அபுதாது ரஹ்மமுல்லா 521 ஹதீஸை பதிவு செய்கிறாங்க, சஹீஹாக பதிவு செய்கிறார்கள். பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா என்ன செய்யப்படாது, மறுக்கப்படாது. ரொம்ப முக்கியமான நேரம். பாங்கு சொல்லிட்டா பாங்குக்கு இக்காமத்துக்கு இடையில் எவ்வளோ நேரம் இருக்கும், நீங்கள் பாங்குடைய துவா ஓதுவீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சலவாத்தை சொல்கிறீங்க, பாங்குடைய துவா ஓதுறீங்க, அதுவும் ஓதணும். அதுக்கப்புறம் முன் சுன்னத்து தொழுவீங்க, ரைட்டு. இப்போ இக்காமத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரம் இருக்குல்ல, சும்மா இருந்துடக்கூடாது. இந்த பாங்குக்கு இக்காமத்துக்கு இடையில் என்ன துவாலாம் நீங்கள் கேட்குறீங்களோ, அது பாங்குக்குடைய துவாவும் சரி, பாங்கு பின்னாடி கேட்குற துவா இருக்குல்ல அந்த துவானாலும் சரி, நீங்கள் கேட்குற எந்த துவானாலும் அல்லாஹுவால் என்ன செய்யப்பட மாட்டாது, அது திருப்பி அனுப்பப்படாது, தடுக்கப்படாது, மறுக்கப்படாது. எக்காமத்துக்கும் பாங்கு கடையில் கேட்கப்படக்கூடிய துவா என்ன செய்யப்படும், உடனே கபூல் ஆகும் என்று முஹம்மது ரசூலுல்லா சாதிக்குல் மஸ்தூக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இது நாலாவது தருணம். எனவே பாங்கு சில பாங்கு சொன்னதுக்கப்புறம் தான் வெளியே ஓடுவான். சில இடங்களில் பாங்கு சொன்னதுக்கப்புறம் வெளியே போகக்கூடாது. அவசியமான கட்டாயமான சில முக்கியமான நேரமாக இருந்தால் தான் என்ன செய்யணும், பாங்கு சொல்லிவிட்டு அவசியமான காரணம் வெளியே போகணும். பாங்கு சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து உட்காந்து துவா செய்கிறது, இஸ்திக்பார் பண்ணுறது, முன்சுனத்தை தொழுகிறது, அதே மாதிரி வணக்க வழிபாடு ஈடுபடுறது, பிரார்த்தனையில் கேட்குறது, இதெல்லாம் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம் நிறைய இடங்களில். அல்ஹம்துலில்லாஹ் அந்த பள்ளிவாசல்களில் கண்ணியமாக உட்காந்து அப்படியே பிரார்த்தனை செஞ்சுட்டே இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு சிறந்த தருணம். எனவே இக்காமத்துக்கும் பாங்குக்கும் இடையில் வேறு எந்த பேச்சும் பேசாமல் துவா செய்கிறது, ஓதுறது, இந்த மாதிரி பிரார்த்தனைகள் ஈடுபடுறது, இந்த பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படுங்கிறாங்க. இது நாலாவதான ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஐந்தாவது இந்த நிதா லிஸ்வலாத்தில் மக்தூபா, இது ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா. பாங்கு சொல்லப்படக்கூடிய ஃபர்லான பாங்கு சொல்லப்படக்கூடிய நேரத்திலும் சரி,
அடுத்து யுத்தக்களத்தில் வஇந்தல் பஸி ஹீன யுல்ஹிமு பஅலுஹும் பஅலா, யுத்தக்களத்தில் சிலர் சிலரோடு சண்டையிடுறது நிற்பாங்கல்ல, அந்த யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம், அந்த ஆரம்பித்து சண்டையிட்டு கொண்டு சண்டை போட்டு கொண்டு போகும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது வஇந்தல் பஸி ஹீன யுல்ஹிமு பஅலுஹும் பஅலா, சிலர் சிலரோடு சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய நேரத்திலும் துவா ஒப்புக்கொள்ளப்படும். அப்ப பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கேட்கற துவாவும் ஒப்புக்கொள்ளப்படும். அடுத்து அதோடு சேர்ந்து யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது கேட்கற துவாவும் கபூல் ஆக்கப்படும். பத்ர் நம்ம அன்னைக்கு பார்த்தோம், பத்ரை பத்தி ரசூலுல்லாஹி அலைஹி துவா கேட்கறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போர்க்களங்களையும் சில சஹாபாக்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க. பிரார்த்தனைகள் என்பது போர்க்களத்தில் ரொம்ப அவசியம். ஏன்னா எந்த நேரத்தில் எல்லாம் வெற்றியை தருவான், எப்போ தோல்வியை தருவான் தெரியாது. இஹ்லாஸாக நின்று அல்லாவுக்காக நின்று துவா செய்துட்டே இருப்பாங்க. பிரார்த்தனையோடு தான் போர் நடக்கும். போர்னாலே மூர்க்கத்தனமாக அடிக்கிறது வெட்டுறது குத்துறது மட்டுமல்ல, அந்த போரிலும் அல்லாவுடைய நினைவோடு பிரார்த்தனையோடு அல்லாவிடம் தன்னுடைய அந்த உதவியை கேட்டவாறு அப்படியே நம்ம என்ன செய்யணும், பயணிக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தருகிறது. எனவே பாங்கு சொல்லப்படுகிற நேரத்திலும் சரி, போர் மூடும் போதும் செய்யக்கூடிய பிரார்த்தனை, சிந்தானி லா துரத்தானி இந்த நிதாயி வஇந்தல் பஸி ஹீன யுல்ஹிமு பஅலுஹும் பஅலா, பாங்கு சொல்லப்படுற நேரமும் போர் மூழ்கிற நேரத்திலும் கேட்கப்படக்கூடிய துவா லா துரத்தானி, இந்த ரெண்டுமே நினைக்கப்படாது, மறுக்கப்படாது, அல்லாவிடம் உடனே ஒப்புக்கொள்ளப்படும். அல்ஹம்துலில்லாஹ், உடனே அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற செய்தியை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக நமக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்குறோம். அடுத்தபடியாக ஆறாவது பாயிண்டை பார்ப்போம். ஆறாவது இந்த நுசூலுல் கைஃப், மழை பொழிகிற போது கேட்குற துவா கபூல் ஆகுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சிந்தானி அதே மாதிரி ரெண்டு விடயங்கள், மா துரத்தானி அந்த ரெண்டு விடயங்களும் அல்லாஹ்வால் மறுக்கப்படாது, அத்துஆவு இந்த நிதா, அப்பவும் அதை சேர்க்குறாங்க பாருங்கள், பாங்கு சொல்கிற போது கேட்குற துவா ஓ தஹத்தல் மத்தர், மழை பொழிகிற நேரத்தில் கேட்குற துவாவும் கபூலாகும். இது ரொம்ப முக்கியமான விடயம். மழை பொழியும் போது எங்கள் ஊரில் மேகம் சூழ்கிறதுன்னு நம்ம என்ன செய்கிறோம், சில தலங்களில் போடுறோம். அந்த நேரத்தில் துவாவை செய்ய சொல்லி ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய அருள் என்பது இறங்குற நேரத்தில் அல்லாஹ்ட்ட கேட்குற துவா உடனுடனே கபூல் ஆகுமா? அல்ஹம்துலில்லாஹ், அந்த நேரத்தில் நம்ம வந்து மழை பொழிகிறதுங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம், ஐயோ மழை நெருங்கி வருகிறது, அதை செய் இதை செய், தண்ணி எடுத்து வை, அந்த ட்ரம் எடுத்து வை, ஏ மழை வருது அதை அட இதை அட, அந்த துணியை காய போட்டிருக்கு மேலேருந்து எடுத்து கீழே கொண்டு வந்துரு, இப்படியெல்லாம் மக்கள்கிட்ட பேச்சு அதிகமாக இருக்கும். சரியா மழை வந்துருச்சே, ஐயோ காய போட்டெல்லாம் வேஸ்டாக போயிருமே, இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் மழை வர்ற நேரத்தில். ஆக அன்பிற்கினியவர்களே, ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், பாங்கு அதாவது மழை பொழிகிற போது கேட்குற துவா வந்து அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள். அந்த நேரங்கள்லாம் சஹாபாக்கள் வந்து அதிகமாக அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செய்வாங்க, ரஹமத்தை வேண்டி துவா செய்வாங்க. நிறைய ஹதீஸ்ல நம்ம பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா இறைவன்ட்ட இப்போ நிறைய கிருபையின் வேண்டி ரஹமத்தை வேண்டி துவா செய்வாங்க. அப்போ அதனால் அந்த நேரத்தில் கேட்குற துவா கபூலாகுங்கிறாங்க. நம்ம துவா வந்து கேட்குறோம், அல்லாஹு மஸ்கீனா அல்லாஹு மஸ்கீனா அல்லாஹு மஹீஸ்னா அல்லாஹு மஹீஸ்னா அல்லாஹு மஸ்கீனா ஹைசம் முஹீசம் மரியம் மரியன்னு சொல்லி நம்ம நினச்சிடுவோம். அந்த துவா ஆஜிலன் கைர ஆஜிலுங்கிற துவாவை நீண்டமாக ஓதுறோம். ஆனால் பிரார்த்தனை கேட்காமல் இருக்கிறது தவறு. அந்த நேரத்தில் துவா கேட்குற துவா வந்து என்ன செய்யப்படும், கபூலாக்கப்படும். அப்போ பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சிறந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம்னு சொன்னால், அது மழை புரியக்கூடிய நேரத்திலும் அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படுங்கிறாங்க நபிகள்லாம் சொல்ல ஆலோசனம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோமான்னு தெரியல அந்த செய்திகளை. ஆனால் அந்த நேரங்களில் நம்ம ரொம்ப கவனம் இல்லாமல் இருந்திருப்போம், ரொம்ப புறுப்போக்காக இருந்திருப்போம், வேறு வேறு வேலைகளுக்கு நம்ம நேரத்தை முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். மழை புளிய போகுதுன்னு சொன்னாலே நம்ம சிந்தனையெல்லாம் வேறு உலக ரீதியான விடயங்களுக்கு உள்ள நோக்கும். கம்பெனி வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சிந்தனை ஒன்று ஓடும், வீட்டில் உள்ள பெண்களுக்கு சிந்தனை ஒன்று, என்ன மாடியில் என்ன கிடக்குன்னு யோசனை ஓடும், பசங்களுக்கு ஒரு சிந்தனை ஓடும். இதல்ல உண்மையான இறையடியார்கள் அந்த நேரத்தில் இப்போ துவா கபூலாகிற நேரம்பா, மாஷா அல்லா, இது கபூலாகிற நேரம் துவாவில் இருப்பாங்க. பாருங்கள் அந்த நேரத்தில் கூட மார்க்கம் என்ன சொல்கிறது, சிறந்த ஒரு அழகான நேரத்தை நமக்கு தருகிறது. எனவே இந்த நுசூலுல் கைஃப், மழை பொழிகிற போது துவா ஒப்புக்கொள்ளப்படும். இது வந்து அபூதாது ரஹமமுல்லா இந்த ஹதீஸ் ரிவாயிச்சுக்கிறாங்க. ஓ சஹவு அல் அல்பானி, ஷேக் அல்பானி ரஹமமுல்லா தன்னுடைய ஃபி சஹீஹ் ஜாமியா என்ற கிதாபில் 3078 ஹதீஸ் நம்பரில் இந்த செய்தியை சஹி ஆக்கியிருக்கிறாங்க. இது ஆறாவது பாயிண்ட்டு. அடுத்து ஏழாவது என்ன, துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இன்னொரு நேரம், சஹத்து மினல் லைல், இது வேற, இரவு தொழுகைக்கு சொன்ன நேரம் அல்ல, இது வேற, சஹத்து மினல் லைல், இரவில் ஒரு நேரம் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்ன ஃபில் லைலி ஸா, இரவில் ஒரு நேரம் இருக்கிறது, லா யுவாஃபிகுஹா முஸ்லிமுன் யஸ்அலு கைரம் மின் அம்ரி துன்யா வல் ஆகிரா இல்லா அதாஹு இய்யாஹு வ தாலிக குல்லு லைலா குல்லு லைலா. ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு அடியான் இரவில் நேரம் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் அந்த நேரம் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தினுடைய விடயங்களோ
அல்லது ஆகிராவுடைய உலகத்துடைய நன்மை விஷயங்களையோ ஆகிராவுடைய நலவு விஷயங்களை கேட்டுவிட்டால் அந்த நன்மையான விஷயங்களை கேட்டால் அல்லாஹ் அவனுக்கு அதை கொடுக்காமல் இருப்பதில்லை. இந்த துன்யாவுடைய ஆகிரத்தில் சம்பந்தப்பட்ட நன்மையான விடயங்கள் எவ்வளவோ இருக்கும். அந்த நலவுகளை இரவில் ஒருவன் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நீங்கள் துன்யா ஆகிரை பற்றி கேட்டானா அல்லாஹு தாலா இல்லா அத்தாஹு இயாஹு, அல்லாஹ் அதை வழங்காமல் இல்லை கொடுக்காமல் இல்லை அப்படி சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒதாலிக்கு குள்ளு லைலா, ஒரு ராத்திரி மட்டுமல்ல எல்லா ராத்திரியும் அப்படி ஒரு நேரம் இருக்குதான். அதான் முக்கியமான விஷயம், எல்லா ராத்திரியிலையுமே ஒரு நேரம் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை இமாம் முஸ்லீம் ரஹமமுல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அந்த நேரங்களில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போ நாம் ஏன் இந்த தலைப்பை எடுத்து பேசுகிறோன்னு சொன்னால், முக்கியமான சில நேரங்கள் தருணங்களை நம்ம எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்குறோம். அந்த நேரங்கள் அந்த பிரார்த்தனை கேட்கக்கூடிய நேரம் கிடைச்சும் கூட சர்வசாதாரணமாக நம்ம நேரங்களை போக்கிட்டோம்னு சொன்னால், துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் நம்ம அமைதியாக இருந்திருக்கோன்னு அர்த்தம், அல்ல அசால்ட்டாக இருந்திருக்கோம்னு அர்த்தம். துவா கபூலாகலையே, ஐயோ கேட்குற துவானா அப்படி ஒன்றுமே அல்லாட்ட கேட்டது நிற்கிது அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. அதுக்கு சில காரணங்களை நம்ம இன்ஷால்ல பார்ப்போம். சில துவாக்கள் கேட்கப்பட்டு ஏன் அது நிற்குது, ஏன் அது உடனே கபூல் ஆகலை அப்படிங்கிறதுக்கும் மார்க்கத்தில் சில அல்லாஹ் அதுக்கு என்ன நன்மையாக மாற்றி தர்றான் அப்படிங்கிறதையும் நம்ம இன்ஷால்ல பார்ப்போம். இப்போ நம்ம இதுவரைக்கும் ஒரு 7 விடயங்களை பார்த்துருக்குறோம், இன்னும் தொடர்ச்சியாக நமக்கு இருக்கிறது ஒரு 10-12 விடயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் என்னது, எப்பப்போ துவா கேட்டால் உடனே கபூல் ஆகும். அப்போ உடனே கபூல் ஆகக்கூடிய நேரத்தை வீணடித்து விடாமல் சில எண்ணப்படக்கூடிய நாள் தான் நமக்கு ரமலானில் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அந்த எண்ணப்படக்கூடிய நாட்களில் கூட நம்ம எவ்வளவோ பிரார்த்தனைகள் இந்த உம்மத்திற்காக, நமக்காக, மறுமைக்காக, அதே மாதிரி இன்றைக்கு சமூகத்தில் படக்கூடிய கஷ்டங்கள், அவதிகள், இஸ்லாமிய மக்கள் என்றால் அவர்கள் படக்கூடிய கஷ்டம், இஸ்லாம் அல்லாத மற்ற மக்களும் கூட படக்கூடிய அவதிகள், சிரமங்கள், ஒரு நாட்டுடைய ஆட்சிக்கு நடைபெறக்கூடிய அத்தனை சிரமங்கள், கொடுமைகளை தாண்டி மக்கள் என்னெல்லாம் கண்களில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் படக்கூடிய அவஸ்தைகள், அது மாதிரி சிறையில் இருக்கக்கூடிய மக்கள், இஸ்லாமிய மக்கள் பொய் வழக்குகளில் சிறையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு கூட பாருங்க, சஃபூரா என்ற ஒரு பெண்மணி, சிஏ என்ஆர்சி என்பிஆருக்காக வேண்டி எதிர்த்து போராடிய ஒரு பெண்மணியை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல, யுஏபி என்கிற சட்டத்தின் கீழ், அந்த கொடும் சட்டத்தின் கீழ் ஒரு கர்ப்பிணியான பெண்மணி, இதுதான் முக்கியமான விஷயம். சஃபூரா என்ற ஒரு முஸ்லீம் பெண்மணி குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக போராடுகிறார் என்பதற்காக ஒரு கர்ப்பிணி பெண் என்று கூட பாராமல் இந்த நோன்பு மாதத்தில் அந்த பெண்ணை இழுத்து கொண்டு சிறையில் அடைத்திருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய கொடுமையான சூழல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்கள். அல்லாஹ் அதிகமாக நம்ம துவா செய்யணும். சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்ட்ட அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரம், சிறையில் வாழக்கூடிய மக்களுடைய விடுதலைக்காக, பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய விடுதலைக்காக அவர்களும் இந்த ரமதானில், நாம் எப்படி லாக்டவுன்களில் நேரங்களில் நம்ம மனைவி மக்களோட நேர காலத்தை போக்கணும், அவர்கள் எவ்வளவோ காலங்களாக நோன்பிலும் பெருநாளிலும் இபாதத்து செய்வதற்குரிய மனைவி மக்களோடு இருக்கக்கூடிய எவ்வளவோ தருணங்கள், எவ்வளவோ சிறப்பான நேரங்கள் எல்லாம், மகிழ்ச்சியான காலங்கள் எல்லாம் அவர்களுக்கு சிறையிலே கடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய விடுதலைக்காகவும் எவ்வளவோ விடயங்கள் நமக்காக, நம்முடைய உம்மத்துக்காக, நம் பிள்ளைகள் மறுமை வாழ்க்கைக்காக இந்த துவாக்களை ஒவ்வொன்றாக இந்தந்த நேரங்களை தேர்ந்தெடுத்து இன்ஷா அல்லாஹ் நம்ம துவா கேட்போம். இன்னும் விடலை, இன்னும் இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். இன்னும் முக்கியமான நேரங்கள் இதெல்லாம் துவா கபூலாக்கப்படும் என்பதை நாம் தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். அல்லாஹுடைய அருளால் கேட்ட செய்திகளை உள்வாங்கி பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாக்குலி கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு إنه الغفور الرحيم وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته رسول الله رسول الله رسول الله